Hi, welcome back to Educate channel. I'm DK. In the video, யாருக்கு அப்படின்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் என்னென்ன எப்படி நடக்கு நம்ம என்னென்ன ஒரு ஒரு ஸ்டெப்லையும் ஃபாலோ பண்ணணும் மெயினாக எந்தெந்த ஸ்டெப்ஸில் நம்ம அதிகமான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அதுக்கடுத்தது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி கரெக்டான ஒரு சாய்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எவ்வளோ டேஸ் அலாட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் காலேஜ் எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி நடக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்ன டவுட் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ அட்மிஷன் போட்டு வந்துட்டாங்க, பணம் கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க பக்கத்தில் ஒரு காலேஜில் நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜில் போய் பணம் கட்டிட்டாங்க. நாளைக்கு நம்ம பையனுக்கு கவுன்சிலிங்கில் போனால் அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, இப்போவே எல்லா சீட்டும் தீர்ந்துருச்சுன்னா அப்போ கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சரி தம்பி, நாளைக்கு நம்ம அந்த காலேஜை போகிறோம், போய் பார்த்துட்டு பணத்தை கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போய் பணம் கட்டுறது மட்டும் பார்த்தாது, நேராக வந்து சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து அந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்துடுவீங்க. அதுக்கடுத்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டவுட் வரும், இந்த காலேஜோட நல்ல காலேஜ் நாளைக்கு கவுன்சிலிங்கில் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த காலேஜில் பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, சர்டிஃபிகேட்டு வருமா வராதா அப்படின்ட்டு ஒரே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இது மாதிரி ஒன்று. அதுக்கடுத்தது எல்லோரும் இந்த காலேஜில் போயிட்டு பக்கத்து காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் பணம் கட்டி சேர்ந்துட்டாங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங்கில் இதெல்லாம் எப்படி கிடைக்கி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்போவே பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டானே நம்ம எப்போ போகிறது அப்படின்னு, இதெல்லாம் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுற இன்ஜினியரிங் டாக்டிக்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ்க்காக. சிம்பிளாக அது இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ரெண்டு மெத்தடில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸ் கேட்டகரியில். இதே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்னால் ஒரே ஒரு மெத்தட் தான், த்ரூ கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னால் ரெண்டு மெத்தட், ஒன்று வந்து கவுன்சிலிங், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறது இந்த 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் யாருக்கு எவ்வளோ பர்சன்ட் சீட்னா, ஒரு காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது ப்ரைவேட் காலேஜில் அனானிவர்சிட்டிக்கு கீழே வர கேட்டகரியில் இருக்கிற காலேஜுக்கு 65% சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணணும், 35% ஆஃப் சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற கேட்டகரி. இதே வந்து மைனாரிட்டி காலேஜஸாக இருந்துச்சுன்னா 50% சீட்டு வந்து கவுன்சிலிங்க்கு அலாட் பண்ணுவாங்க, 50% ஆஃப் சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவுன்சிலிங்கில் போகிறீங்க, நல்ல மார்க் இருக்குது, எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குன்னு ஒரு ஐடியா இருக்கிற ஸ்டூடெண்ட், நல்ல கட் ஆஃப் இருந்தாவே நல்ல காலேஜ் கிடைக்கும், அப்போ நல்ல கட் ஆஃப் நல்ல மார்க் வர ஸ்டூடெண்ட்டு கவுன்சிலிங்க்கு நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அப்போ நாங்கள்லாம் சார் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, நீங்களும் வெயிட் பண்ணலாம், உங்களுக்கும் காலேஜ் கிடைக்கு. பட் நல்ல கொஞ்சம் நல்ல கேட்டகரி ஹை கட் ஆஃப் இருக்கிற காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்க சான்சஸ் கம்மியாக இருக்குது. பட் சிஎஸ்சி அண்ட் தென் வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸுக்கு தான் ஹை கட் ஆஃப் போகுமே தவிர, IEEE, ENDI, அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கானிக்கல், மெக் அண்ட் ஆட்டோமேஷன், இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா நல்ல ஒரு டயர் 1 இருக்கிற காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 எபோ இருந்தாவே கிடைக்க சான்சஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸில். ஓகேங்களா, அப்போ நீங்களும் வெயிட் பண்ணலாம். இல்லை நானும் சிஎஸ்சி தான் எடுக்கணும் பட் என் கட் ஆஃப் வந்து ஒரு 140-120னா அப்போ கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் போக போகிறீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். அந்த கேட்டகரியில் Tier 3 இருக்கிற காலேஜஸில் உங்களுக்கு சிஎஸ்சி கிடைக்கும். அதனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் அட்மிஷன் போட்டால், மேலே வீட்டில் இருக்கிற பையன் அட்மிஷன் போட்டுட்டானு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்தது டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை யார் கையிலையும் இம்மீடியட்டாக சப்மிட் பண்ணிடாதீங்க. அந்த காலேஜை நீங்கள் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணுறீங்க, மாற்று கருத்தே இல்லை, என் பொண்ணு இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆசோலேஷனில் இருக்கிறீங்க, இந்த காலேஜ் போகலாமா வேண்டாமா, இல்லை கவுன்சிலிங் பார்த்துட்டு கவுன்சிலிங்கில் கிடைச்சா போகலாம், இல்லை இதை விட நல்ல காலேஜ் கிடைச்சா நான் அந்த காலேஜுக்கு போயிடுறேன், கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஏடியில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் கொட்டி கிடக்குது இன்ஜினியரிங் காலேஜில். நீங்கள் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டிங்கன்னா, கொடுக்காத வரைக்கும் நீங்கள் ராஜா, சர்டிஃபிகேட் அந்த காலேஜில் கொடுத்துட்டிங்கன்னா யார் ராஜா, அந்த காலேஜ் நீங்கள், அவ்வளோதான். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து
பெரிய பெரிய காலேஜஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, அவங்களுக்கு அட்மிஷன் வந்துடும், அதனால் வந்து அவங்ககிட்ட அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா இன்சியலாக ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி சீட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, தட்ஸ் இட். பட் வந்து மீடியம் லெவல் காலேஜஸில் அட்மிஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களை எக்காரணத்து கொண்டும் வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க, இன்க்ளூடிங் உங்கள் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, சர்டிஃபிகேட்டு எல்லாமே அவங்க கையில் வாங்குற அளவுக்கு அழகாக பேசி ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எந்த டேட்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் வந்து காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் www.tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆன்லைன் ஃபில்லிங், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்காக நடக்கும். இதுக்கு எவ்வளோ டேஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா காமனாக வந்து 30 ஒரு 45 வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 45 நம்ம எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஃபில்லிங். அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணுறது 500. ஓபிசி கேட்டகரி பிசி எம்பிசி பிசிஎம் இருந்தீங்கன்னா 500 பே பண்ணணும். இதே எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 250 பே பண்ணணும். அந்த 45 இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்க சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதும் சரி. ஸோ எனக்கு 12th மார்க் ஷீட் வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம், அந்த காலம் விட்டுலாம் வந்ததுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணிடல, ஏன்னா அதுக்கான டேட் டைம் கொடுத்துருப்பாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த 45 உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இது ஃபஸ்ட் ஸ்டெப். சர்டிஃபிகேட் முடிஞ்சதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் அலாட் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் என்ன அப்படின்னா ஒரு 10-digit ரேண்டம் நம்பர். இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, இப்போ ரெண்டு தினேஷ்குமார் இருக்கலாம், அந்த ரெண்டு தினேஷ்குமாரோடைய கட் ஆஃப் ஒன்றாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் ஒரே மார்க்காக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஈக்குவலாக இருக்கலாம். அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த்து, நேமு, இன்சியல் எல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு, யாருக்கு ப்ரியாரிட்டி வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்தது எதுலேயுமே அவங்களால வந்து டேலி பண்ண முடியல அப்படின்னா அடுத்து வந்து அந்த ரேண்டம் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக வந்து ரேண்டம் நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வித்தின் ஒரு 6 வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேண்டம் நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. ரேண்டம் நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே வந்து லாஸ்ட் 2 வந்து முடிச்சிடுறாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் போகிற ஸ்டூடெண்ட், அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸு, எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டா, இவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வந்து நேரில் தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் சென்னை வர மாதிரி இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிமைனிங் இருக்கிற ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆன்லைன்லேயே வெரிஃபிகேஷன் முடிச்சிடுவாங்க. சப்போஸ் உங்களில் வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷனில் உங்கள் சர்டிஃபிகேட் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே உங்களுடைய லாகினில் உங்களுடைய பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல மெயினா என்னென்ன ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா சர்டிஃபிகேட்ல பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 10th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க, 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ, தென் உங்களுடைய சிக்னேச்சர். இதில் அதிகமாக ப்ராப்ளம் வருது எது அப்படின்னா இந்த 10th 12th வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை கரெக்டாக ஸ்கேன் பண்ணாத அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது ஃபஸ்ட்டு திங்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் ப்ராசஸில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இது மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது, அதை வந்து நம்முடைய லாகின் டிஎன்ஏ லாகின் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரேங்க் வந்து லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் முடிச்சதுலேருந்து ஒரு 15 வந்து ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக அலாட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட், 3 கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸு, டிசபிள்டு பர்சன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா நார்மலாக ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக யார் வந்து ரேங்க் 1 கடைசியாக அப்ளை பண்ணியிருப்பார்ல, மார்க்கு கம்மியான கடைசி மார்க்கில் இருப்பார்ல, அந்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஒரு ரேங்க் ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்க, ஓசியில் யார் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க, யார் செகண்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்க, ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கேட்டகரிக்கும்
ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்குது. ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது காமனாக சேர்ந்து வரும். கம்யூனிட்டி ரேங்க்கிறது அந்த கம்யூனிட்டியில் யார் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க, யார் செகண்டில் இருக்கிறாங்க, யார் தேர்டில் இருக்கிறாங்க, இந்த ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எவ்வரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் டாப் 10 ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரேங்க் ஆர்டரை கையில் கொடுப்பாங்க. இது வந்து வழக்கமாக எவ்வரி இயர் நடக்கிறது. இந்த ரேங்க் லிஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 டேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது தப்பாக வந்திருக்கு, கரெக்டான கட் ஆஃபில் உங்கள் மார்க்குக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளத்தை உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. இதில் யாருக்கு அதிகமாக அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ராப்ளம் வரும்னா, 7.5 ரிசர்வேஷன் வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய ரேங்க்கில் வந்து சம்டைம் வந்து மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் ரேங்க்கில் கரெக்டான மார்க் அப்டேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் மார்க் அப்டேட் பண்ணதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து ரீவல்யூஷன் போயிருப்பீங்க. ரீவல்யூஷன் போனதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகி உங்களுடைய கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதில் சின்ன மிஸ்டேக் வரக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் இது மாதிரி ஒரு 6-7 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து அவங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் உங்களுடைய டிஎஃப் சென்டரில் சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு அந்த ரேங்க் அனௌன்ஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அதுக்காக ஒரு 3 டேஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 3 டேஸில் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு 64 நாளைக்கு வந்து நடக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 4 கேட்டகரியை ஸ்பில்ட் அப் பண்ணிடுவாங்க. அதாவது பேஸ்ட் ஆன் கட் ஆஃப், மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களை வந்து 4 ரவுண்டாக பிரிப்பாங்க. ரவுண்ட் 1 அப்படிங்கிறது மோர் தென் ரேங்க், 15,000 ரேங்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட், 15,000 ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்டை வந்து எடுத்து ரவுண்ட் 2 கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒரு 45,000 ஸ்டூடெண்ட்டை வந்து ரவுண்ட் 3 போடுவாங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ரவுண்ட் 4 வந்துருவாங்க. ஓகேங்களா? கட் ஆஃபும் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ரேங்க்கை வச்சு தான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 4 வரைக்கும் ஸ்பில்ட்அப் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ரவுண்டு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 15-20 டேஸ் நடக்கும். ஓகேங்களா? அதில் ரவுண்ட் 1 என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு தனி வீடியோவே போடுவோம். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம உள்ள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்தது உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்டு அட்மிஷன். ஓகேங்களா? லாஸ்ட் இயர்க்கு பிஃபோர் அந்த 2021 பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலையோ எம்ஐடிலையோ ஆர் பிஎஸ்சி எஸ்எஸ்என்ல சாயிராம ஏதோ ஒரு காலேஜில் நம்ம அட்மிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் காலேஜ் எடுத்துட்டோம். அந்த காலேஜ் போய் நான் ரிப்போர்ட் பண்ணலை, ஜாயின் பண்ணலை அப்படின்னா எடுத்த சீட்டு எடுத்த சீட்டாகவே இருக்கும். அதை கேன்சல் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு அந்த சீட் இன்க்ளூட் ஆகாது. செகண்ட் ரவுண்டில் அந்த காலேஜ் வந்து அந்த சீட் எடுத்த சீட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 191 கட் ஆஃப் எடுத்துட்டேன். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் வந்து பிசி கேட்டகரியில் எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 191 கிடச்சிருச்சு. நான் வந்து போய் அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் நான் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் எடுத்த சீட் எனக்காகவே இருக்கும், பட் நான் சேரல. செகண்ட் ரவுண்டில் அந்த சீட் இன்க்ளூட் ஆகமோனா ஆகாது. பட் 2022 என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுலேருந்து 7 டேஸ்க்குள்ளே அந்த காலேஜில் போய் நான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி நான் ரிப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அந்த சீட்டு வந்து கேன்சல் பண்ணி அந்த சீட்டை ரவுண்ட் 2 ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே நல்ல மெத்தேடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால வருஷத்துக்கு ஒரு 200-300 சீட் ஒரு ரவுண்ட்லேயும் வந்து கேன்சல் ஆகும். அந்த காலேஜ் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த சீட்டு வந்து அடுத்த ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்காது. நல்ல கட் ஆஃப் இருந்திருந்தால் கூட. பட் 2022 டிஎன்ஏ வந்து 2022 வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 7 டேஸில் அந்த காலேஜ்லேயோ இல்லை டிஎஃப்சி சென்டர்லேயோ நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலை, இந்த காலேஜ் நான் எடுக்கலை, இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைனா அமௌண்ட் பே பண்ணணும், இந்த ரெண்டுமே கன்ஃபார்ம் நடந்திருக்கணும். நடக்காத பட்சத்தில் அந்த சீட்டு கேன்சல் செய்யப்பட்டு 2வது ரவுண்டில் உள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கவுன்சிலிங்கை முடிப்பாங்க. டோட்டலாக இந்த ரவுண்ட் 4 முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாருன்னா, கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலேஜும் கிடைக்காது, ஐயோ கடைசியில் டிஎன்ஏவிலையாவது நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் 3வது ரவுண்டு கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் மேபி காலேஜில் எல்லா காலேஜ்லேயும் சில சீட்ஸ் எல்லாம் வேக்கன்சியாக இருக்கும். அந்த சீட்டெல்லாம் ஒன்றா கிளப் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒரு 3 டேஸ் நடத்துவாங்க. அதில் புதுசாக நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி அந்த காலேஜில் எடுக்கலாம். பட் என்ன ட்ராபேக் அப்படின்னா, காலேஜில் சீட் இருக்குது பட் நல்ல காலேஜில் சீட் இருக்குமானா, இருக்காது. ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஏ
டு எஸ்சிக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க ஒரு 2 days. அதாவது வந்து எஸ்சியில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் எந்தெந்த காலேஜில் வேக்கன்சியாக இருக்கோ அதை வந்து எஸ்சியோட கிளப் பண்ணிவிட்டு எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நடத்துவாங்க, அதுக்கு ஒரு 2 days நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங்கான மெத்தட். ஆன்லைன் ப்ராசஸில் ஸ்டார்ட் ஆகி எஸ்சிஏ டு எஸ்சி வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 நடக்கக்கூடிய மெத்தட். இந்த வருஷம் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதில் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஆன்லைன் ஃபில்லிங். ஆன்லைன் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் வாங்காத விட்டுருப்பீங்க, அதுக்கப்புறம் அதையும் வந்து ஆட் பண்ணாத விட்டுட்ருப்பீங்க. ஓகேங்களா? பட் அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போவே வந்து 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து FGG ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா யாரும் படிக்கல, நீங்கள் தான் முதல் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து எலிஜிபிள். இது அப்ளை பண்ணுறதுனால எவ்ரி இயர் உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அரௌண்ட் 25,000 27,500 வரைக்கும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. 25,000 அப்படின்னா நான் அக்ரிடேட்டட் காலேஜஸ் NB அக்ரிடேஷன் இருந்தால் 27,500 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 lakhs சேலரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 55,000 வந்து PMS ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதை வாங்காத நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண மாட்டாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாத பட்சத்தில் உங்களை என்ன எடுத்துக்கினா ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துருவாங்க. அதனால் கரெக்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீசெண்டாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சதை அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஃபில்லிங் அண்ட் தென் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடில் நடக்கிற ப்ராப்ளம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு. ரேங்க் லிஸ்ட்டில் சின்ன சின்ன மிஸ்டேக் அது எல்லாத்துக்கும் நடக்காது. ஒரு பேர் ரெண்டு பேர்த்துக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வேஸ்ட். ஒரு காலேஜை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒரு காலேஜை சாய்ஸ் லிஸ்ட் போட முடியும். அந்த ப்ராசஸ் நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டுருக்கிறோம். 2018 ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அப்போருந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபாலோ பண்ணுறோம். பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு வந்து பெய்டு அமௌண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தெடுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்க நல்ல சான்சஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கிறீங்க, உங்கள் கட் ஆஃப் 120 அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்குமானா? கிடைக்காது. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? பட் எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம் TNEA கவுன்சிலிங்கில். அதுக்கு அடுத்து தான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறது. இது வந்து ஜென்ரலான தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ஆன்லைன் ப்ராசஸ். அடுத்தடுத்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்கும், நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அக்செப்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஆப்ஷன்னா என்ன, அப்கிரேட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.